श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीर्थं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। कावलनिङ्गळ् किडाम्बिक्कुलपतियप्पुळार्धं तेमलर्षेवडि सेहेर्ंद पणिन्दे अवर्धं मरुळाल् नावलरुं तेन्वडमोळिनर्पोरुळ् पेत्र नन्बि कावलतूप्पुल् कुलत्तरसे எம்மை காத்தருளே. விவேக மகாராஜா அவங்களுடைய பிரபாவத்தை, விஷ்ணு பக்தி சொன்ன விஷயத்தை நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். அப்ப ராஜா சொல்றார், அதுக்கு பதில் சொல்றார். இங்க விவேகம்தான் ராஜா. சாதாரணமாக ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பான்னாக்க, அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பா, ஸ்தோத்திரம் பண்ணாக்க ரொம்ப சந்தோஷப்படுவா. இதுதான் ராஜாக்களுடைய இயல்பாக இருக்கும். இங்கே ராஜாக்களை ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு சொல்லச்சு எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்னு பார்க்கணும். ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயா यद्यन्यदीयान् गुणान् अन्यत्र त्वसतः अधिरोप्य भणितिः என்பதாக சொல்றது. ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவயஹ. ஸ்தோத்திரம்னா என்னது என்று கேட்டோம்னா, அவ கவிகள்லாம் சொல்றாளாம், யத்யன்யதீயான் குணான் அந்யத்ர அதிரோப்ய பணிதிஹ, இவ்வளிடத்துல இல்லாத பிறரிடத்துல இருக்கக்கூடிய விசேஷ குணங்களை இவாளிடத்துல இருக்கிறதாக ஏறிட்டு கொண்டு ஸ்தோத்திரம் சொல்றது இருக்க, அதுக்குதான் ஸ்தோத்திரம்னு பேரு என்பதாக. ஒரு ராஜா கண்ணங்கரையில்னு இருப்பான், அவனை பார்த்துட்டு சுந்தர புருஷனா நீ இருக்க என்று சொல்றது இருக்க, இந்த மாதிரி ஒரு கண்ணு பார்ப்பான், அவன் கண்ணே இடுங்கி போயிருக்கும், அவனை பார்த்து தாமரை கண்ணா என்று ஸ்தோத்திரம் பண்றது. இப்படி எல்லாம் பண்றது இருக்க, அவனிடத்துல இல்லாத ஒரு குணத்தை அவனிடத்துல இருக்கிறதா சொல்றதுதான் ஸ்தோத்திரம்னு சொல்ற. இப்ப இப்படி ஸ்தோத்திரம் பண்ணச்சே அவளுக்கே ஒரு வெக்கமா இருக்கும். நம்ம என்னடா இது, நம்மள்கிட்ட இல்லாத குணத்தை போய் நம்மள்கிட்ட இருக்கிறதாக சொல்றாளே. ஆனா அந்த ராஜாக்கெல்லாம் வெக்கமா இருக்காதான், இப்படி ஸ்தோத்திரம் பண்றதுதான் அவன் விரும்புறான். அவ எல்லாரும் பேருக்கும் புகழுக்கும் தான் விரும்புறவா. அவளிடத்துல விவேகமே கிடையாது. அதனால அவ எப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லாம் நாம தான் அப்படி இருக்குமோ குளம்னுலாம் அவன் நினைச்சுக்கிறான். இது ஒவ்வொரு ராஜாவினுடைய இயல்பு. ஆனா விவேக மகாராஜா மீதி ராஜாக்கள் மாதிரி இல்லை. இவரிடத்துல ஒரு சிறப்பு இருக்கு. இவரிடத்துல இருக்கிற விசேஷமே என்னன்னாக்க, விவேகம் தான். பகுத்தறியது, எது இருக்கு எது இல்லை, எது செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாதது என்பதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறது. பகுத்தறிந்து உணர்ந்து அதன் பிரகாரம் நடந்து கொள்றது, இதுதான் விவேக மகாராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. விஷ்ணு பக்தி விசேஷமா விவேக மகாராஜாவை சொன்னாலும் கூட அவருக்கு தெரியும் தான் எந்த அளவுல நாம இருக்கோம். தன்னை ஸ்தோத்திரம் பண்ண மாத்திரத்தினாலேயே எல்லாம் சரியா போயிடுமான்னு ஆகையால அவர் கொஞ்சம் யோசனை பண்ற. அதோட இல்லாத இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல சொல்ற.
அதி சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது இருந்துருக்க அதுவும் நம்மளை கீழே தள்ளிடும் அது விவேக மகாராஜாவுக்கு தெரியும் அதனால அவர் இதுக்கு பதில் சொல்றார் மகாபிரபாவே சர்வமிதம் தொத்பிரசாத பிரசூதமேவ விவேக மகாராஜாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் விஷ்ணு பக்தி சொன்ன மாதிரி எதனா இருந்ததுன்னாக்க அவையெல்லாம் விஷ்ணு பக்தியினால வந்தது தானே தவிர தன்னாலேயே வரலன்னு விவேக மகாராஜா சொல்றார் தொத் பிரசாத பிரசூதமேவ அந்த விஷ்ணு பக்தியினுடைய அனுகிரகத்தினால வந்தது இப்ப இங்க என்ன சொன்ன விஷ்ணு பக்தி விவேக மகாராஜாவும் ராமரும் ஒண்ணுன்னு சொல்லி சொன்ன எந்த இடத்திலையும் புறமுதுகிடாமல் ஜெயிச்சவர் ராமர் அதே மாதிரி விவேகம் இருந்துட்டுனாக்க எந்த இடத்திலையும் தோல்வின்றதே கிடையாது இப்போ மகாமோகனுடைய பிடியில இருந்த புருஷனை விவேக மகாராஜா மீட்டு வர அவரோட சண்டை போடுறதுக்கு காமன் குரோதன் டம்பன் தர்ப்பன் இப்படி எத்தனையோ பேர் வருஷ வரிசையா வர அத்தனை பேரையும் இல்லாத பண்ணி அழிச்சு புருஷனை மகாமோகனுடைய பிடியிலேருந்து விடுவிக்கிறார் இப்படிப்பட்ட காரியன்றது இருக்க இது சாதாரண காரியம் இல்லை இது பெரிய காரியம்தான் இது அதனாலதான் விஷ்ணு பக்தி விவேகன்னு ஸ்தோத்திரம் பண்ணா அதுக்கு விஷ்ணு பக்தியும் விஷ்ணு பக்திய பார்த்து விவேகன் சொல்ற எனக்கு ஏற்பட்ட இந்த சிறப்பு எல்லாம் உன்னுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டதுதான் பக்தியா துவனன்யா லப்தான்னு சொல்றது பெருமாள் பெருமாளை நாம எப்படி அடையிறதுன்னாக்க பக்தியினால மாத்திரமே தான் அடைய முடியுமே தவிர வேற எதுலையினாலையும் அடைய முடியாதுன்னு சொல்ற இங்க பக்தின்றது ஒரு ஞான விசேஷம் பெருமாள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கௌரவம் பெரியவாள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கௌரவத்தை தெரியப்படுத்துற ஒரு ஞான விசேஷம் தான் பக்தின்றது அனன்யா பக்தியா லப்தான்ற அனன்யா பக்தியன்னா பெருமாள் இடத்துல மாத்திரமே பக்தி அதாவது பரமபுருஷன் பெருமாள் ஒருவனே என்கிற எண்ணத்தோட பெருமாள் இடத்துல நாம நடந்து கொள்வது இருக்க அதால அப்படி நடந்து கொண்டாக்க பெருமாளே நமக்கு கிடைச்சிருவே நம்மளால சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது அங்கேயும் பக்தின்னு சொல்லி இருக்கிறதுனால விஷ்ணு பக்தியை தான் அந்த இடத்துல சொல்றது பக்தியா லப்தியா விஷ்ணு பக்தியினாலேயே மாத்திரமே அடையப்படுபவனாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் சொன்ன அப்ப விவேகன் சொல்ற இப்ப என்னால வந்து புருஷனுக்கு ஜீவனுக்கு விடுதலைன்றது இல்ல விஷ்ணு பக்தியினாலதான் ஏற்படுறதுன்னு இப்ப விஷ்ணு பக்திக்கு நேர காரணம் இல்லையே விஷ்ணு பக்திக்கும் புருஷனுக்கும் தொடர்பு இல்லையே இந்த இடத்துலன்னு சொன்ன விஷ்ணு பக்தி விவேகத்தை உண்டு பண்ணி விவேகன் மூலமாக புருஷனை மகாமோகனுடைய பிடியிலேருந்து விடுவிக்கிறது என்பதுதான் இந்த இடத்துல தாத்பரியம் அததான் மகாமோகனும் விவேகன்னு சொல்றார் இங்க கொஞ்ச நாய் இது பகவதைவ கீயத்தே பக்தியாத்வனன்யா லப்தியான்றது பெருமாளே சொன்ன வார்த்தை இது கீதையில சொன்ன வார்த்தை இது இதுக்கு அப்பீலே கிடையாது நான் ஏதோ இப்ப நீ வேணா என்ன ஸ்தோத்திரம் பண்ணலாம் நான் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணல இது சத்தியமான ஒரு விஷயம் என் விஷயத்துல வரைச்சே ஸ்தோத்திரம் நாம கிமாமனந்தி கவையகா எத்யன்யதி யான் குணான்னு சொன்ன மாதிரி தன்னிடத்துல இல்லாத குணத்தை என்னிடத்துல ஆரோப்பம் பண்ணி இருக்கிறதாக சொல்லி என்ன புகழிடுதுன்றது இருந்திருக்கலாம் ஆனா உன் விஷயத்துல இது இல்ல பெருமாள் பொய் சொல்ல மாட்டேன் இருக்கிற குணத்தை தான் சொல்லுவேர் அந்த இடத்துல பெரிய பிராட்டியார் விஷயத்துல ஆழ்வான் சாதிக்கிறார் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொன்னாக்கா இது கவிகள் சொல்ற ஸ்தோத்திரமா என்று கேட்டா உன்னிடத்துல இல்லாத ஒரு குணமே இல்லையே தாயாரிடத்துல இல்லாத சிறப்பு எந்த வஸ்துல இருக்க போறது எந்த வஸ்துலையும் இருக்காது அப்ப போய் கவிகள் சொல்ற ஸ்தோத்திரம்ன்றது தாயார் விஷயத்துல பொருத்தமாகாது அப்ப வேற எப்படி ஸ்தோத்திரம்ன்றது எப்படி ஆகும்னா குணநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம்னு சாஸ்திரியமான ஒரு வார்த்தை அது
அவர்களிடத்துல இயல்பாக இருக்கக்கூடிய குணங்களை சொல்றது இருக்க அதுவே ஸ்தோத்திரம்னு சொல்றது அந்த முறையில் ஒன்று நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு அழ்வான் சாதிக்கிறார் அதே வழியில தான் இங்க சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார் நான் நீவனா என்ன ஸ்தோத்திரம் பண்ணல நான் ஒன்றும் ஸ்தோத்திரம் பண்ணல ஒன்னிடத்துல இருக்கிற இயல்பான குணத்தை தான் நான் சொல்றேன் ஒன்னிடத்துல இந்த மாதிரி குணம் இருக்கிறதா யார் சொன்னன்னா சாட்சாத் பெருமாளே சொல்லிட்டாரு அப்புறம் இது எப்படி ஸ்தோத்திரமாகும் இது ஸ்தோத்திரமாகாது இது சத்தியமான விஷயத்த நான் சொல்றேன் நான் ஒன்னாலதான் இவ்வளவு சிறப்பும் எனக்கு ஏற்பட்டதுன்னு விவேக மகாராஜா சொல்றார் கொஞ்ச நாள் யோசனை பண்றேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது இன்னும் எல்லாம் முடிஞ்சு போயிடல இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன அதெல்லாம் தாண்டிதான் மோட்சம் வரப்போறது இப்ப மகாமோகனுடைய பிடியிலேருந்து புருஷனை விடுவிச்சாச்சு ஆனா புருஷனுக்கு இன்னும் மோட்ச பிராப்தி ஏற்படலையே இந்த நிலையில போய் நாம ஏகமா ஸ்தோத்திரம் ஏகமா நம்ம கொண்டாட முடியுமான்னா என்று விவேகன் கொஞ்சம் யோசனை பண்றேன் அத்யாபின பிரகிருத்தியா புருஷகா பரித்தியக்தா நான் அபிச்சாசௌ அத்யாபி ந பிரகிருத்தியா புருஷகா பரித்தியக்தா பிரகிருதி இன்னும் பிரகிருதி சம்பந்தம்ன்றது புருஷனை விடல பிரகிருதி இன்னும் புருஷனை விடாத இருந்துருக்கான்னு அர்த்தம் நாபிச்சாசம் அதோட இன்னும் இவன் பிரகிருத்தினால விடல இப்ப இருக்கிற இவனுக்கு இன்னும் வரவேண்டியது இன்னும் நிறைய இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஸ்தித்தியில எல்லாமே நடந்துட்டதா மாதிரி எல்லாம் அடைஞ்சிட்டதா மாதிரி நாம நினைக்கலாமான்னு ஒரு விஷயம் பசங்க பரீட்சை எழுதுற பரீட்சை எழுதின உடனே சரி பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சந்தோஷம் புஸ்தகத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பசங்க விளையாட ஓடி போயிடும் எக்ஸாம் முடிஞ்ச இன்னைக்கு சாயங்காலமே எல்லாம் ஆயிடுச்சாப்போ அந்த இவன் எழுதின பரீட்சை அது நல்ல மார்க் வந்து மறுபடியும் பரீட்சை எழுதாதபடி அவனுக்கு ஒரு தேர்ச்சி ஏற்பட்டு எல்லாம் பண்ணாதான் அவனுக்கு விசாரம் இல்லாத ஒரு நிலைன்றது ஏற்படும் அப்படி இல்லாமல் வெறும் பரீட்சை மாத்திரம் எழுதின உடனே குதிச்சுண்டு சந்தோஷமா ஓடி போற மாதிரி தான் இருக்கு ரிசல்ட் வந்த பிற்பாடு ஓடி போனாலாவது சந்தோஷம் இருக்கும் இப்ப இருக்கிற ஸ்திதி என்னன்னு கேட்டாக்க பக்தியோக நிஷ்பத்தி ஏற்பட்டிருக்கு இது விவேகனுடைய அனுகிரம் அதாவது விவேகனுடைய சேர்க்கையினால புருஷனுக்கு ஏற்பட்டிருக்கு பக்தியோக நிஷ்பத்தி ஏற்பட்டா மாத்திரம் போருமான பக்தியோகம் என்ன பண்ணும் பிராரப்த கர்மாவை அது போக்கடிக்காது இதே சரணாகதியா இருந்தாக்க பிராரப்த கர்மாவையும் போக்கடிச்சு நமக்கு மோட்சத்தை கொடுக்க வல்லது ஆனா பக்தி அப்படி இல்லை இப்ப இந்த சன்னிவேசத்துல இன்னும் அர்ச்சராதிக்கத்தியில நாம் போகணும் அதுக்கப்புறமா விரஜா நதியை தாண்டி அதுக்கப்புறமா நாம் மோட்சத்துக்கு போகணும் அந்த அளவுக்கு புருஷனுக்கு செய்ய வேண்டிய செயல் இன்னும் பாக்கி இருக்கச்சே எல்லாம் நடந்துட்டா மாதிரி நான் எப்படி சந்தோஷப்படுறதுன்னு புருஷன் இந்த இடத்துல விவேகன் இந்த இடத்துல சொல்றார் ஜுவலன திவச ஜோத்னா பட்சோத்தராயண வத்சரானே பவன தபன பிராலேயாம் சூனே கிரமாதே அச்சிரத்யுதிம் ஜலதரபதிம் தேவாதீசம் பிரஜாபதி மாகதா தரதி விரஜம் தூரே வாசா தத்பரம் அத்புதம் கதி விசேஷ அதிகாரம்னு ரகசிய திரைசாரத்துல ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்துல சுவாமி தேசிகன் இந்த சரீரத்திலேருந்து வெளிக்கிளம்புகிற ஆத்மா எப்படி போய் சேர்றதுன்றத அந்த கத்திய வழியை பத்தி சாதிக்கிறார் அதே சிந்தை தான் இந்த இடத்துலையும் ஜுவலன திவச ஜோத்னா பட்சோத்தராயண வத்சரானே ஜுவலனம்ன்றதுனால அக்னி திவசம் மத்தியானம் ஜோத்னா பட்சம் நிலவோடு கூடிய பட்சம்
சுக்லபக்ஷம் உத்தராயணம் வத்சரம் உத்தராயணம் இதுக்கெல்லாம் உண்டான அபிமானி தேவதைகள் வத்சரம் வருஷம் இந்த இடத்துல தான் இவளுடைய அபிமானி தேவதை சொல்லப்படுறது அதுக்கப்புறமா பவன தபன பிராலேயாம் சூன் பவனம் காத்து இது வாயுலோகம் தபனம்ன்றது சூரியலோகம் பிராலேயாம்சம்ன்றது சந்திரலோகம் இவாளையும் கடந்து அச்சிரத்யுதிம் இது மின்னலுக்கு அச்சிரத்யுதின்னு சொல்றது தித்தின்னா பிரகாசம் அந்த பிரகாசம் எல்லா சமயத்திலும் இருக்கிறது இல்ல ஒரு க்ஷணம் இருந்துட்டு போறதுனால மின்னலை அச்சிரத்யுதின்னு சொல்றது ஜலதரபதியும் இந்த மேகங்களுக்கு எஜமானான வருணன் வித்யலோகம் வருணலோகம் இந்திரலோகம் பிரஜாபதி லோகம் இந்த மாதிரி இந்த லோகங்கள் எல்லாம் அடைஞ்சி விரஜா நதியை தாண்டுகிறான் எப்படி கதி சொல்லப்படுகிறது இதையே சுவாமி ஒரு பாசுரத்தினால தெரிவிக்கிறார் நடைபெறவங்கி பகலொளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடைவரு காத்து இரவி இரவின் பதி மின் வருணன் குடையுடவான வருகோமான் பிரஜாபதி என்று வரால் இடையிடை போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரே போகங்கள் எய்தி எழிற்பதம் ஏறுவரே இடையிடையே இங்க மத்திய மத்தியே அவளுக்கு ஒரு பெரிய சத்காரங்கள்லாம் பெற்று எழிற்பதம் அத்தியாச்சரியமான பதமாக இருந்திருக்கிற ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்கள் என்பதாக சொல்ற அப்படிப்பட்ட நிலை வரணும் இன்னும் வரல அந்த மாதிரி இருக்கச்சே எப்படி எல்லாமே வந்துட்ட மாதிரி சந்தோஷப்படுறதுன்னு ராஜாவுனுடைய விவேகனுடைய எண்ணம் இது இந்த இடத்துல வைத்தியத புருஷன் என்றது சொல்ல வர்றது முதல்ல சொல்லச்சு ஜுவலன திவச ஜோத்னா பட்ச ஜோத்னா பட்ச உத்தராயண வத்சரானு பவன தபன பிரளயம்சோன்னு கிரமாத்து அச்சிரத்யுதிம் என்ன சொல்லச்சே இந்த சுக்லபட்சம் வத்சரம் வாயுசும் ஆதித்யன் சந்திரமான்னு சொல்லி அச்சிரத்யுதின்னு வித்யுத் வரைக்கும் சொல்லிட்டு அந்த வைத்தியத புருஷன்னு சொல்லச்சே அமானவ புருஷன்னு சொல்லி பரமபதத்திலேருந்து ஒரு தேவதை வர அந்த தேவதை பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறேன் இவன் பக்தியோகம் பண்ணி முடிச்சிட்டான் இவனுக்கு பக்தியோக நிஷ்பத்தி ஏற்பட்டிருக்கு பிராரப்த கர்மாவசானம் பிராரப்த கர்மாவும் முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கச்சே தசிய தாவதேவச்சரம் யாவன் நவிமோட்சேன்னு சொல்லியிருக்கு இந்த சரீரம் இருக்கிற பரியந்தந்தான் இந்த விசாரம்லாம் அந்த சரீராவசானத்துல மோட்சம் வந்துடுறது அந்த மோட்சத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறதுன்னா நீ போய் அழிச்சிட்டு வான்னு பெருமாள் அனுப்பிச்சு வைக்கிறேன் அவனுக்கு அமானவ புருஷன்னு பேரு அந்த தேவதை வர அந்த இங்கேந்து ஆரம்பிச்சு அந்த அமானவ புருஷன் பரமபத பரியந்தம் பெருமாளுடைய பரியங்கத்துல ஏறி பெருமாள் மடியில உட்காந்துக்கிறான் இந்த புருஷன் ஜீவன் மோட்சத்தை அடையச்சு அது பரியந்தமா அமானவ புருஷன் கொண்டு விடுறானோ அதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம் இதுல என்னன்னா இந்த பிரம்மாண்டத்தெல்லாம் தாண்டனமே அதுக்கு முன்ன வருணலோகம் இந்திரலோகம் பிரஜாபதி லோகம்னு மூன்று பேருடைய லோகத்துக்கும் போற இங்க வருண லோகத்துக்கு போகச்சே வருணன் வாசல்ல காத்துட்டு இருக்க அந்த லோகத்தினுடைய ஆரம்ப திசையில என்ட்ரன்ஸ்ல இவரை வரவேற்று அழிச்சுட்டு போற அங்க இருக்கச்சே அந்த அங்க என்னென்ன போகங்கள் உண்டோ அந்த போகங்கள் எல்லாம் இவனுக்கு ஏற்படுத்தி அடுத்தது அந்த லோகம் முடிகிற இடத்துல வரைக்கும் கொண்டு விடுறான் அங்கேருந்து அடுத்தது வருண லோகம் வச்சுன்னா பிரஜாபதி லோகம் பிரஜாபதி லோகத்துல இருந்து பிரம்ம லோகம்னு சொல்லி இந்த லோகங்கள்லாம் தாண்டி தாண்டி போற அந்தந்த தேவதைகள்லாம் கூட வணங்கி வழிபடுகிறார்களாம் சர்வே ஏஸ்மை தேவா பலிமாவகந்தி இங்க இருக்கே வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு இவன் அந்த தேவதைகளை பூஜித்தான் ஆனா அங்க போகச்சே என்னாச்சுன்னா இவாள்லாம் இவன் மோட்சத்தை பெறப்போகிறான் நாமெல்லாம் இன்னும் மோட்சத்துக்கு போல
இந்த பிரகிருதி மண்டலத்திலேயே இருந்துட்டு ஒழுந்துட்டு நாம இருந்துட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட பாக்யசாலி நம்ம லோகத்துக்கு வரான்னு சொல்லிட்டு அவள்லாம் இந்த முக்தனாகிற போக போகிற இந்த ஜீவனை எல்லாரும் பூஜிக்கிறான்னு வேதமே சொல்றது பிரளயாம்சும் கிரமாத் அச்சிரத்யுதிம் ஜலதரபதிம் தேவாதீசம் பிரஜாபதி மாகத சரதி விரஜாம் இப்ப தரதி விரஜாம் விரஜா நதியை தாண்டான்னு சொல்றது இது கிரமமா சொல்ல வேண்டிய விஷயம் இப்ப புருஷனுக்கு இருக்கிற நிலை என்ன இன்னும் விரஜா நதியை தாண்டல இவ்வளவு தூரம் போய் விரஜா நதியும் தாண்டின பிற்பாடுதான் பரமபத பிராப்தின்றது அவனுக்கு வரப்போறது அப்படி இருக்கச்சே என்னமோ எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி இந்த இடத்துல எகிரி எகிரி குதிச்சுட்டு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு விவேகன் இப்ப சொல்றாராம் தத்பரம் தூரே வாச்சகம் தத்பரம் அத்தம் விரஜா நதியை தாண்டின பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இதானியம் தூரே வாச்சகா இப்போ இப்ப இருக்கிற நிலையில இது வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கு நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்துருக்குன்னு அர்த்தம் இருக்கு மீதி பேருக்கெல்லாம் அந்த ரகசிய திரைசாரத்துல சொல்லச்சே என்னன்னா இவன் பிரபன்னனா இருந்து கிளம்பி போறான் போன பிற்பாடு அந்த விரஜா நதியை தாண்டிடுறான் தாண்டிட்டு அவன் எம்பெருமான அடையிறான் அங்க நடக்கிற நிகழ்வுன்றது தூரே வாச்சகா அத்தம்னு சொல்லி சொல்ற அவன் பெறக்கூடிய அவன் பெறக்கூடிய சந்தோஷம் அவனுக்கு சதம் மாலாஹஸ்தாக சத பணம் சதம் பணஹஸ்தகான்னு அப்சரசுக்கெல்லாம் வந்து அழைச்சிண்டு புற மடந்தையர் வாழ்த்தலும் மருதரும் வசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அவன் அழைச்சும் போற அந்த விஷயம் இருக்க அத மனசுக்கெல்லாம் வாக்குக்கெல்லாம் மனசு வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்குன்னு அங்க ரகசிய திரைசாரத்தினுடைய பிரகரணத்துல அர்த்தம் இந்த பிரகரணத்துல அர்த்தம் என்னன்னா இன்னும் அவ்வளவு அடைய வேண்டியது இருக்க இப்ப இன்னமும் எல்லாம் அடைஞ்சிட்ட மாதிரி நாமும் சந்தோஷப்படுறதா என்ன என்று சொல்ற இன்னொரு விஷயமும் யோசனை பண்ண வேண்டியது இருக்குன்னு அடுத்த விஷயத்த சொல்ற அயம் ஹி மலினிமதசா மாதன்வானை மலிமச வஸ்துபி மணிரிவ மகான் அந்தர்ஜோதி நிருத்த நிஜ பிரபான் சுபதர ருச்சி பிரத்யாசேத ஸ்வகர்ம பலச்சலாதி ஜட பரிஷதி நியஸ்தா தெய்வ்யா நதீவ்யதி மாயா பிரிய மகானா தான் இருக்கலாம் இப்படி மகானாக இருந்தாலும் கூட அழுக்காக கூடிய வஸ்துக்களோட ஒரு சேர்ப்பு சேர்த்தி கணக்கு இருந்ததுன்னாக்க அது அழுக்க அவாண்டையும் ஒட்டதான் ஒட்டும் வெள்ள விளையல்னு துணி இருக்கும் துணி வெள்ள விளையல்னு இருக்கிறது தான் ஆனா அழுக்கு தரையில உக்காண்டோம்னாக்கா அந்த துணி அழுக்காதான் போப்போம் வெளுப்பா இருக்குமா இருக்காது அதே மாதிரிதான் இந்த ஆத்மா இன்னும் பிரகிருத்தியில தானே இருந்துட்டு இருக்கு இந்த பிரகிருதி மண்டலத்தை தாண்டி அப்ராகிருத்தமான சுத்த தத்துவமான பிரதேசத்துக்கு போயிட்டுதான்னா இன்னும் போல இங்க சத்வரஜஸ்தமோமயமாக இருந்துருக்கிற பிரகிருதிக்குள்ளதான் இருந்துருக்கு இதுல சத்வகுணம் மேலோங்கி இருந்தா கூட ரஜோகுணமும் தமோகுணமும் கொஞ்சம் கொஞ்சம் கூட கூடவே இருந்துதான் இருந்துருக்கு அதை தாண்டி எங்க போயிடுது மலினிம தசா மாதன்வானைகி மலிமச வஸ்துபிஹி என்பதாக சொல்ற மலினிமா மாலின்யம்னு அர்த்தம் இந்த கர்ம வாசனையோட கூட தான் இன்னும் இருந்துட்டு இருக்கா எப்ப கர்மாவனுடைய சம்பந்தம் துளி கூட இல்லையோ அப்பதான் மோக்ஷன்றது வரும் நமக்கு அந்த மாதிரி இருக்கச்சே கர்ம வாசனையோட இன்னும் இருந்துட்டே இருக்கச்சே மோட்சத்தை பத்தி எங்கேருந்து நினைக்க முடியும்ன்றதே யோசனை பார்க்கணும் அது ஆதன்வானைஹி மலீமச வஸ்துபிஹி அதாவது மகானாக இருந்தாலும் கூட அழுக்காக்கக்கூடிய ஆபாச வஸ்துக்களோட கணக்கு சேர்த்து இருந்ததுன்னாக்க இவ பரிசுத்தமாக ஆக முடியாது
இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். மணி ரிவ மணி ரத்னம் இருக்கு, ரத்னம் ஒரே அழுக்கடைஞ்சு இருந்ததுனாக்க அப்போ அதனுடைய பிரகாசம் எல்லாம் மழுங்கி தான் இருக்கும், அது பூர்ணமான பிரகாசத்தோட இருக்காது. அதே மாதிரிதான் இவாளும் இந்த பிரகிருதிக்குள்ள கர்ம சம்பந்தத்தோட இருந்தாக்க இவா ஸ்வயம் பிரகாசமா இருக்க வேண்டியிருக்கு, இவாளுடைய பிரகாசம் தடப்பட்டு இருந்துட்டு இருக்கும். ஆகையால அந்தர்ஜோதிகி நிருத்த நிஜப்பிரபா சுபதர ருஜி பிரத்யாசேத ஸ்வகர்ம பலச்சலாது. இவாளுக்கு வரவேண்டியதாக இருந்துட்டு இருக்கிற நன்மை அதை அடைய விட்டாத பண்றது அதுக்கு தடங்கலாக இருந்துட்டு இருக்கிறது இந்த எம்பெருமானுடைய மாய, நம்மளுடைய கர்மா. இந்த கர்மா என்ன பண்றதுன்னாக்க எம்பெருமானுடைய மாயினால நம்மள ஜட வஸ்துக்களோட கூட ஒன்னாக நம்மளையும் சேர்த்து வச்சுடுறது. இதுதான் இப்ப இருக்கிற நிலை. ஆகையால இந்த ஸ்திதியில பகவான் அனுபவிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவோ காலம் இருக்குன்னு சொல்லணும், இன்னும் எவ்வளவோ தடங்கள் எல்லாம் தாண்ட வேண்டி இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே நான் எப்படி எல்லாத்தையும் அடைஞ்சதாவது புருஷனை ரொம்ப மீட்டுட்டேன், புருஷன் நேர முக்தி அடைஞ்சிட்டான்னு எல்லாம் எப்படி நான் சந்தோஷிக்க முடியும்னு விவேகனுடைய எண்ணம் இது. இன்னொரு விஷயம், எம்பெருமானுடைய மாயினால கர்ம பலனை அனுபவிக்கிறதுன்ற ஒரு வியாஜத்தினால இவனுக்கு பக்தியோக நிஷ்பத்தி வந்தாலும் கூட இந்த பிரகிருத்தியிலேயே இருக்கும்படியாக பண்றான். அப்ப இதை தாண்டி எப்படி போக முடியும்? இந்த கர்மா முழுசா போனாதானே மோட்சத்தை அடைய முடியும்? இதுல போய் நாம எவ்வளவு சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? புருஷன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான், விவேகனுடைய ஒரு பிரயத்னங்கள்லாம் பரிபூர்ண சித்தி அடைஞ்சிடுத்து என்று சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு விவேக மகாராஜா சொல்ற. மலினிமதாமி மலிமசமஸ்துபி மணிரிவ மகானந்தர்ஜோதிஹி நிருத்த நிஜ பிரபா சுபதர ருசி பிரத்யாசேத ஸ்வகர்ம பலச்சலாது ஜட பரிஷதின்யஸ்தா தெய்வ்யா நதீவ்யதி. மாயையா தெய்வ்யா மாயையா நதீவ்யதின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய மாயினால அவன் வந்து சந்தோஷமற்று இருக்கான்னு அர்த்தம். என்ன, பிரகிருதிக்குள்ள இருந்துட்டு இருக்க, பிரகிருதியில இருக்கிற போகங்களை தான் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அப்ப இந்த நிலையில சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கும். அப்ப சுமதி கேட்கிறாளா, இவ்வளவு நாள் நடந்த விஷ்ணு பக்திக்கும் விவேகனுக்கும் நடந்த உரையாடல் மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்க. மகாராணி சொல்ற, ஆரியபுத்த அவிச்சின்ன பிரவிற்த்த கேவல கேவல பர சந்தாப கேளி சாலின்யா மாயையா கிம்பலம் லப்தம் லப்யதேவா. இப்ப பெருமாளுடைய மாயினாலதான் பிரகிருதிக்குள்ள இருக்கும்படியான ஒரு நிலை இருக்குன்னு சொல்றாள் இல்லையோ, அதுக்கு சுமதி கேக்குற மாயன்றது இன்னைக்கு நேற்று இல்லை, அனாதியாக இருந்துருக்கு. இப்போ இந்த மாயை என்ன பண்றதுன்னாக்க, ஆனா இத்தனை இத்தனை காலமாக ஜீவனை தப்பிக்கும்படியாக பண்றது. இந்த தாபத்ரயங்களை ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்லக்கூடிய தாபத்ரயங்களை உண்டு பண்ணி அதை ஜீவன்களை அனுபவிக்க பண்றதே மாயினுடைய ஒரு விளையாட்டு. இதே காரியமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட அந்த விளையாட்டோட இருந்துட்டு இருக்கிற மாயைக்கு என்ன பலன் பலன் வந்துடுறதா? அதுக்கு என்ன இல்லை, இன்னும் பலனே வரலையா? அது என்ன நடக்கிறதுன்னு கேட்கிறது. இது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, சில பேருடைய சுபாவம் சின்ன பசங்களோட விளையாடுவா, விளையாடச்சே அந்த குழந்தைகளை சீண்டி
அத கிள்ளி அழ வச்சு அதுகள் வச்சிருக்கிற விளையாட்டு பொருளை அதுக்கு தெரியாத எங்கேயானா ஒழிச்சு வச்சுட்டு அதை அழ வச்சு அதை பார்ப்பா அதை ரசிக்கிறது அது குழந்தை கேட்கறது அப்புறமா அழறது இது பண்றத பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் இப்ப மாயினுடைய காரியமும் பார்த்தோம்னா அந்த மாதிரிதான் இருக்கு இத்தனை சேத்தனங்கள் எல்லாவற்றையும் இன்னேத்தி இல்லை அனாதியாக இந்த சம்சாரத்துக்குள்ளேயே வழுநின்றிருக்கும்படியாக பண்றது இந்த சேத்தனங்கள் எல்லாருமே பகவத் கைங்கரியத்துக்காக இட்டு பிறந்தவர்கள் மணிவரை இவசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவகா கலுஷமதிஹி அவிந்தன்னு கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி பேதா த்வீட்சித ஸ்தேனகாலே குரு பரிஷத் உபஜ்ஞம் பிராப்ய கோபாயதிஸ்வம்னு சுவாமி தேசிகன் ரகசத்ரைசாரத்துல ஆரம்பத்துல சாதிக்கிற உபோத்காதாதிகாரத்துல சாதிக்கிற நாம எல்லாருமே பெருமாளுடைய கௌஸ்துபஸ்தானியாளாக இருந்து கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே பிறந்தவர்கள் இருக்கிறவர்கள்லாம் நாம தாயதன கிரமம்னு சொல்ற அப்பா சொத்த பிள்ளை அனுபவிக்கான்னு சொன்னா இதுக்கோசரம் யாரும் உயிர் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை தானா வந்துடும் அந்த மாதிரி நாமெல்லாம் பகவத் கைங்கரியத்துக்காகவே ஏற்பட்டவ இப்படி நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு கைங்கரிய தனத்தை அனுபவிக்க விடாமல் பண்ணுபவள் மாய அவள் தான் நமக்கு ஒரு கர்ம சம்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த கர்மாவிலேருந்து விடுபட முடியாதபடி ஒரு நிலையை ஏற்படுத்துறா இப்ப இதனால அவளுக்கு என்ன பிரயோஜனம் வந்துடுத்து இதுதான் சுமதி கேட்கிற கேள்வி நகிஞ்சிதப்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை பசங்களை சீண்டி விளையாடுறால அவளுக்கு என்ன லாபம் வருது பசங்க விளையாடுறது விளையாடுறத பார்த்து சந்தோஷிக்கிறது இருக்கு அதுவும் லாபம்தான் இருக்கு அழகத பார்த்து சந்தோஷிக்கிறதுல ஒரு லாபம் இருக்கான்னா சின்ன பசங்க பெருமாள் விளையாடுறது பெருமாள் பார்த்தோம்னா இந்த காலத்துல எல்லாம் வந்துடுறது யூடியூப்ல வந்துடுறது பெருமாள் விளையாடுறது எல்லாம் வந்துடுது இதை பார்த்த உடனே இது பசங்களே என்ன பண்றதுன்னா என் பேரங்கொண்டு ரெண்டு நாள் முன்ன பார்த்து போனாக்கா அதுவே பெருமாள் விளையாட பண்றதுதான் ஒரு ஒரு கொம்ப ஒண்ணு தூக்கிக்கிறது இந்த பக்கத்துல தோல்ல வச்சுன்றது இன்னொரு பக்கத்துல அப்பாவை பிடினு சொல்றது அதுக்கப்புறம் ஹோய் ஹோய்னு குதிச்சுட்டு ஓடி போயிட்டு இருக்கு பெருமாள் வேலை பண்ணி போறேன்னு சொல்லிட்டு இதை பார்த்து சந்தோஷப்பட்டோம்னா சந்தோஷம் அது பெருமாள் வேலை பண்றதா நினைச்சுட்டு இருக்கிற ஒரு கொம்பையோ மணியோ நாம ஒழிச்சு வச்சுட்டு அது காணோம்னு அழுதுதுன்னாக்கா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு அந்த மாதிரிதான் மாயினால வரக்கூடிய பலன் ஒரு பலனும் இல்லை ஒரு சந்தோஷமும் கிடையாது என்று ராஜா சொல்றார் நகிஞ்சிதபி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சொல்றாராம் விஷதரு பல பாக தர்சனீயை விஷய ரசை புருஷம் நிருத்த திருஷ்டி அலபத கிமசௌ பலம் விஜேதா விஷம குணா குணினம் விலோக்கிய மாயா விலோபிய மாயா ஒரு விஷவக்ஷம் நல்லா பழம்லாம் பழுத்து தொங்குறது அந்த பழத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அதை சாப்பிட்டா என்ன ஆகும் அனர்த்தம்தான் வரும் அந்த மாதிரிதான் விஷயானுபவம்ன்ற ஒரு பலம் இருக்க அந்த பலத்தை தான் இந்த மாயன்றது காண்பிச்சு கொடுக்குறது அதுல போய் மோகிச்சு புருஷன் அந்த பழத்தை சாப்பிட்றான் அந்த சாப்பிட்றத ஆரம்பிச்சான்னாக்க அதுதான் கர்மபலம் அந்த கர்மபலத்தை அனுபவிச்சான்னாக்க அவன் என்னன்னா சுவாத் அவனுக்கு வந்து மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த சம்சாரத்திலேயே இருக்கும்படியான ஒரு அனர்த்தம்ன்றது ஏற்படுறது சரி இப்போ ஒரு கேள்வி விஷமரம் இப்படி விஷபலத்தை உண்டு பண்ணினதுனால அதுக்கு என்ன லாபம் வருது அதுக்கு எதான லாபம் இருக்க இவன் கஷ்டப்படுறான் இந்த விஷபலத்தை சாட்டதுனால புருஷன் கஷ்டப்படுறான் இந்த கஷ்டத்தை பார்த்து அதுக்கு சந்தோஷமோ எதனா லாபமோ எதனா வருதான்னா ஒரு லாபமும் இல்லை என்ன அந்த இடத்துல அந்த பலன்றது இருக்கு அது அச்சேதனம் பிரகிருதி இந்த இடத்துல அச்சேதனமா போயிடுது பிரகிருதியினுடைய மாயாந்தும் பிரகிருதி வித்தியும் மாயினம் தும் மகேஸ்வரம்னு சொல்ற
மாயா மாயான்னு சொல்றது இந்த பிரகிருதி இந்த பிரகிருதி சம்பந்தம் தான் நம்மள இப்படி வாட்டுறது இதனால பிரகிருதிக்கு ஏதான பலன் வருமானா ஒரு பலனும் கிடையாது பிரகிருதி அச்சேதனமா போயிட்டபடினால அதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற விஷதரு பலபாக தர்சனீயை விஷயதசை புருஷம் நிருத்த திருஷ்டி இந்த புருஷனை என்ன பண்றதுன்னா நிருத்த திருஷ்டி இயல்பாக அவன் பெற வேண்டிய பார்வையை பெறாமல் பண்ணுகிறது என்னது பகவத் கட்டாட்சம் இல்லாத போறது பெருமாளை சேவிக்க முடியாதவனாக அவன் போயிடுறான் அலபத கிமசௌ பலம் விஜயதாக இந்த சைத்தன்ய ரகிதமாக இருக்கிற அச்சேதனமாக இருந்திருக்கிற இவைகள்லாம் என்ன பலத்தை அடைகிறது விஷமகுண குணினம் விலோபிய மாயா விஷமகுண இந்த சத்வரஜஸ்தமஸெல்லாம் வந்து சமமாக இருந்ததுன்னா அது மகாப்பிரளய காலம் சிருஷ்டி காலங்கள்ல சத்வரஜஸ்தமஸெல்லாம் அதனுடைய ப்ரொபோர்ஷன் விகிதாச்சாரம் மாறுபட்டு இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில பிரகிருதிக்கு என்ன சந்தோஷம் வரப்போறது ஒரு சந்தோஷமும் இல்லை இதுதான் சத்தியமான விஷயம்னு ராஜா சுமதிக்கு சொல்லி சொல்ற இங்க ராஜான்னு சொல்றது விவேக மகாராஜா அப்போ விஷ்ணு பக்தி சொல்ற நாசோ மகாராஜஸ்ய நிர்வேத அவசரஹா அத்யஹி பரசங்கல்ப கல்பாந்த பாவகேன பிராரப்த கர்மலேஷ பரிசேஷா உபசோஷிதா புருஷஸ்ய துரிதார்ணவஹா விஷ்ணுபக்தி சொல்ற இப்போ இந்த சமயம் இருக்க வருத்தப்பட வேண்டிய சமயம் இல்லை சந்தோஷப்பட வேண்டிய சமயம் என்ன அப்படி சொல்றங்கன்னா புருஷனுக்கு இப்போ பக்தியோகம் பண்ணதுனால பக்தியோக நிஷ்பத்தி ஏற்பட்டிருக்கு பக்தியோக நிஷ்பத்தி ஏற்பட்டதுனால பூர்வாகங்கள் சஞ்சித பாபங்கள் மொத்தம் போயிட்டு இந்த யோகம் உபாசனத்தினுடைய மகாத்மியத்தினால பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுத்து கர்மாக்கள் எல்லாமே போயிடுத்து அபுத்தி தான் தெரியாமல் இனிமேல் ஏதனா தப்பு பண்ணி பாபம் ஏற்பட்டதுன்னாக்க அந்த பாபங்களுக்கு பெருமாள் பலத்தை கொடுத்து நம்மள இந்த சம்சாரத்துல மறுபடியும் இருக்கும்படியாக பண்ண மாட்டார் அவருக்கு அந்த சங்கல்பம் ஏற்படாது பெருமாளுக்கு சரி தெரிஞ்சே தப்பு பண்றான் இப்ப பரண்யாசம் ஆன பிற்பாடும் தப்பு தெரிஞ்சு தப்பு பண்றவன் எத்தனையோ பேர் இருக்கான என்ன கேட்டமான அவளுக்கு ஒரு லக் புனக பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிக்கிறது மறுபடியும் பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிட்டு அதை போக்கடிக்கிறதோ இல்ல கடின பிரகிருத்தியா இருந்தான்னாக்க அவனை பொறுத்த வரைக்கும் கஞ்சா பவந்தி காணா பவந்தி அவிதேய புத்திரா பவந்தி அவிதேய பாரியா பவந்தின்னு சொல்லிட்டு அவன் குருடனாகவோ நொண்டியாகவோ தான் சொல்ற பேச்ச கேட்காத மனைவியோ தான் சொல்ற பேச்ச கேட்காத மகனோ இப்படி ஒரு சிக்ஷையை கொடுக்குறாரு இந்த மாதிரி ஒரு சிக்ஷையை கொடுத்து அவனுக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது இப்ப எப்படி இருந்தாலும் தேகாவசானத்துல மோட்சம் வரப்போறது அதுலயும் பிராகிருத இப்ப இந்த இடத்துல வரச்சே பிராரப்த கர்மாவசானத்துல மோட்சம் வரப்போறது பக்தி யோகம் பண்ணவாளுக்கு இப்ப இந்த சரீரம் எவ்வளவு நாள் இருந்துட போறது அத்யவா அப்த சதாந்தேவான்னு வசுதேவர் சொல்ற கம்சன் இடத்துல பார்த்து இந்த குழந்தை நீ என்னடா யாரும் ஏதோ உயிர் போயிட போறதுன்னு என்னமோ பயப்பட்டு இருக்கிய என்னைக்கா இருந்தாலும் இந்த சரீரத்தை விட்டு இன்னைக்கோ ஒரு நாளோ 100 வருஷம் கழிச்சோ ஒரு நாள் போக வேண்டியதுதானடா அதுக்கோசரம் என்னத்துக்கு விசாரப்படுறேன்னு சொல்லி சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சு இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இனிமே நமக்கு தேகாந்தர பிராப்தி கிடையாது இந்த தேகாவசானத்துல நமக்கு மோட்சம் வரப்போறதுன்னு சந்தோஷப்பட வேண்டிய சமயத்துல போய் எனக்கு இன்னும் இந்த அர்ச்சராதிக்கத்தை ஏற்படலையே நான் இன்னும் விரஜா நதிய தாண்டலையே எனக்கு எப்படி வரப்போறதுன்னு தெரியலையே இன்னும் பிரகிருதி சம்பந்தம் என்னை விட்டு போலையேன்னு எல்லாம் வருந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று விஷ்ணு பக்தி சொல்றா நாசவ் மகாராஜஸ்ய நிர்வேதாவசரஹா அத்யஹி பரசங்கல்ப கல்பாந்த பாவகேன
प्रारब्ध कर्मलेश परिशेषः उपशोषितः இப்ப நம்மளுடைய கர்மா முழுக்க அந்த பெருமாளுடைய ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிற ஒரு இது பிரளய நெருப்பு பெருமாளுடைய சங்கல்பம்ன்றதே ஒரு பிரளய நெருப்பு அந்த பிரளய நெருப்புனால பிராரப்த கர்மான்ற ஒரு துளி உண்டு அம்சம் தவிர மீதி எல்லா கர்மாக்களையும் போக்கடிச்சாச்சு கொளுத்தியாச்சு ஒண்ணுமே இல்லை இப்ப இந்த புருஷனுடைய கர்மா முழுக்க போயிட்டு பிராரப்த கர்மா மாத்திரம் துளி உண்டு ஒட்டின்னு இருக்கு அதோடு மாத்திரம் இல்ல புருஷ பிரகிருத்திரப்பி நிர்மோக கல்பா சேஷ பரிசுத்த சுவாவம் புருஷ மாயுஷா பாரே தமச பாரே நிர்மோட்சியதி இந்த பிரகிருதி கூட என்னன்னா இந்த தோல் உரிச்ச பாம்பு மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரமாகி அந்த பாம்பு போல சுத்தமான தன்மையுடைய புருஷனை அவனது ஆயுசு முடிவுல பிரகிருதி மண்டலத்துக்கு மேலே போக பண்ண போறது இப்படி ஒரு நிலை சந்தோஷமான ஒரு நிலை வரைச்சு நீர் என்னத்துக்கு துக்கப்பட்டுருக்கணும் வருத்தப்படவானான்னு விஷ்ணு பக்தி சொல்றா அப்ப ராஜா சொல்ற வாஸ்தவம்தான் அவர் சொல்ற நீ சொல்றதும் சத்தியம்தான்னு நினைச்சு சந்தோஷத்தோட பகவதி சித்தப்பிராய சமீகிதா வாஸ்தவம் தான் எல்லாமே எல்லாம் நமக்கு அநேகமா நாம நம்மளுடைய எண்ணெல்லாம் நிறைவேறின மாதிரியே தான் இருக்கு தருகி சபல பிரயாசோஸ்மி இத்தனை நாள் நாம் பண்ண முயற்சி எல்லாம் சபலமாயிடுச்சு இப்ப இத்தனை நாள் விவேகன் என்ன முயற்சி பண்ண மகாமோகனிடத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக ஆரம்பத்திலேருந்து பார்க்கணும் வசந்தன் காமன் இவாளுடைய ஒரு சேர்க்கை வசந்தன்றவன் வந்து இங்கேயும் போவான் அங்கேயும் போவான் எல்லா இடத்துலையும் போவான் காமனோடையும் சேருவான் இல்ல நல்ல மனுஷனோட விவேகனோடையும் சேருவான் ஆகையில அவன் காமனோட சேர்ந்து படுத்தின கஷ்டங்கள் அதுக்கப்புறமா காமன்ல இருந்து வந்த குரோதன் காமன் குரோதன் டம்பன் தர்பன் கடைசியில மகாமோக பர்யந்தமாக இருந்திருக்கிற எல்லாரையும் அழிச்சு அதுக்கப்புறமா இந்த பக்தி யோகத்துல ஈடுபட்டு எந்த இடத்துல போய் அந்த பக்தி யோகம் பண்றதுன்றதுக்கு தேசம் தேசமா அல்லாடி அந்த தேசத்துல ஒரு தேசம் எந்த இடத்துல எத்தனை காக்ரியம் பவத்தின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நம்மளுடைய மனசு ஏகாகிரியமாக ஒருமுகப்படுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி பகவத் சிந்தனை பண்றதுக்கு ஏற்ற இடமாக இருக்குமோ அந்த இடத்த அடைஞ்சு அதுக்கப்புறமா பக்தி யோகம் பண்ணி சமாதி நிலையை அடைஞ்சு அதுவும் நிஷ்பத்தி அடைஞ்ச ஒரு நிலை இவ்வளவு பிரயாசம் பண்ணிருக்கா இவ்வளவு பிரயாசங்களும் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் யாருதான் நம்ம பண்ண முயற்சி பலன் கொடுத்ததுன்னாக்க எல்லாரும் சந்தோஷப்படுவா அந்த நிலைதான் விவேகனுக்கும் இப்போ ஆகையிலதான் ராஜா சொல்ற சஹர்ஷம் பகவதி தர்கி சபல பிரயாசோஸ்மி சுமதி சொல்ற ராணி பக்கத்திலேயே தானே இருக்க அவளும் சொல்ற ஆரியபுத்ரா கிமேதத்து பகவத்யா பாஷம் பகவத்யா பாஷணம் அஸ்மாக்கம் உபச்சந்தனம் அதுவா அனலீகம் இது டோலாயமான மானசாஸ்மி மானசோஸ்மி சில சமயங்கள்ல பெண்கள் சில விஷயங்களை நம்பிடுவா சில சமயங்கள்ல அவளுக்கு சட்டுன்னு நம்பிக்கை வராது ஏமாந்து போறதுன்றது வரைச்சே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் பெண்களை ஏமாத்துறது ரொம்ப சுலபம் சீதா பிராட்டி பிக்ஷுக வேஷம் போட்டு வந்த ராவணன் இடத்துல ஏமாந்து போயிட்டான் அவளுக்கு தெரியாது தானே ஆனா ஏமாந்துதான் போயிட்டான் அந்த இடத்துல அந்த மாய மானை பார்த்து ஏமாந்து போயிட்டா இப்ப இந்த ஏமாறுறதுன்றது பெண்களுக்கே ஏற்பட்டது அதனாலதான் ஏமாத்துறவாள்லாம் புருஷால் இல்லாத சமயமா பார்த்து மத்தியான வேளை வந்து பெண்களை ஏமாத்திடுவா இது ஒரு இயற்கை ஸ்வபாவம் அதே சமயத்துல சில விஷயங்கள்ல சட்டுன்னு பெண்களுக்கு நம்பிக்கை வராது நாம நல்லதே சொன்னோமானா கூட அவசியம் நான் பண்றேன்னு சொன்னா கூட ஏதோ சொல்றே பார்க்கலாம் அது பண்ண இன்னைக்கு பார்க்கலாம் இந்த மாதிரிதான் அவன் நினைச்சுப்பாளே தவிர
விசுவாசம் அவளுக்கு குறவா. இப்போ பிரகடனத்துல பார்க்கணும், இந்த இடத்துல வந்து சுமதி விவேகனுக்கும் பக்திக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணைய கேட்டு, இந்த சம்பாஷணைய கேட்டு விவேகன் சில விஷயங்கள்ல சந்தேகப்படுறான். அவர் விவேகன் படுகிற சந்தேகம் மொத்தம் பிராமாணிகமா இருந்துருக்கு. ஆனா அந்த சமயத்துல விஷ்ணு பக்தி சொல்றா, இப்படிலாம் என்னத்துக்கு நீ சந்தேகப்படுற, உமக்கு வரப்போறது பெரிய ஐஸ்வர்யம் வரப்போறது, இதுக்காக அழுதுன்றிருக்க வேண்டாம், விசாரப்படுற சமயமே இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய சமயத்துல நீ விசாரப்படுறன்னு சொல்லி சொல்ற. இப்ப சுமதிக்கு ஒரு சந்தேகம் வருது, விஷ்ணு பக்தியினுடைய வார்த்தை இது வருந்த வேண்டிய தருணம் அல்ல, இது சந்தோஷப்பட வேண்டிய சமயம்னு சொல்றாள் விஷ்ணு பக்தி. அது நம்மள பசங்களை பிரலோபனம் பண்றதுக்காக, ஏமாத்துறதுக்காக பசங்க கஷ்டப்பட வேண்டாம், அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டும்ன்றதுக்காக சொல்ற வார்த்தையா இல்ல நிஜமாவே நடக்க போறதா, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றேன். கிமேதது பகவத்யா பகவத்யா பாஷணம் அஸ்மாக்கம் உபச்சந்தனம். உபச்சந்தனம்னாக்க நம்மளை வருந்தாத இருக்கிறதுக்காக பசங்களை ஒரு பிரலோபனம் பண்றதுக்காக பண்றது. பசங்க பென்சில் வாங்கிட்டு வான்னு சொல்றது, நீ வாங்கிட்டு வரப்போறியா இல்லையா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் வாங்கிட்டு வரணும்ப்பா எனக்கு வேணும்னு பசங்க கேட்கறது. உனக்கு எத்தனை ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வேணும், ஒரு டஜன் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி வந்து கொடுத்துட்றேன் நானு சாயங்காலம்னா, இவன் ஒரு பாக்ஸே வாங்கிட்டு வரப்போறது இல்லை. அதை பசங்களை ஏமாத்துறதுக்காக சொல்ற வார்த்தை, அந்த சமயத்துல பசங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை அது. அந்த மாதிரி நாம கஷ்டப்பட்டு இருக்கிற நம்மள சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தையா இது, ஒரு பசப்பு வார்த்தைன்னு தமிழ்ல சொல்லுவா, இல்ல இது சத்தியமான வார்த்தையா, அதுவா அனலீகம் விதி டோலாயமான மானசாஸ்மி. இது எப்படி டோலாயமான மானச, இதுல வந்து சில விஷயங்கள்ல தெரிஞ்சு போயிடும். ஒரு குழந்தை ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்கத்தே ஒரு டஜன் ஜாமெட்ரி பாக்ஸ் நான் சாயங்காலம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாக்கா கண்டிப்பா இவன் வாங்கிட்டு வராம மாட்டான், வாங்கிட்டு வராததுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான்றது தெரியும். அந்த மாதிரி இல்லாத உனக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் தானே வேணும், உனக்கு என்ன வசந்த ஜாமெட்ரி பாக்ஸே நான் வாங்கிட்டு வரேன்னு ஒன்னு சொன்னான்னாக்க அந்த இடத்துல என்ன ஆகுமா, அப்பா எப்பவும் சொல்லச்சே சொல்லத்த வாங்கிட்டு வருவேன்ற ஒரு நம்பிக்கையும் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதனால சரி அப்பா சாயங்காலம் வாங்கிட்டு வருவாரோன்ற ஒரு விசுவாசம் ஏற்படுறது. இப்ப அதே மாதிரி விஷ்ணு பக்தின்ற ஒரு சாமானிய பிரகிருதி இல்லை, இந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிறவள் இல்லை, அவ சாதாரணமா எம்பெருமானிடத்து பக்தி தானே. விஷ்ணு பக்தின்றது ஒரு அசாதாரணமான ஒரு நிலை, அதுல வரைச்சே அவ பொய் சொல்லுவோன்றது நம்பிக்கை இல்லை, அவ சத்தியத்தை தான் சொல்லுவான்ற விசுவாசம் இருக்கு. ஆனா நமக்கு தேகாவசானத்துக்கு முன்ன மோட்சம் கிடையாதுன்றதும் சித்தம், என்னைக்கு தேகாவசானம் ஏற்பட போறதுன்றதும் தெரியாது. இந்த பிரகிருதிக்குள்ள இருந்துருக்கச்சு இந்த விஷய சம்சர்க்கம் விஷயங்களோட சேர்க்கையும் நமக்கு கூடவே இருக்குதான் இருந்துருக்கு. இந்த சன்னிவேசத்துல நமக்கு மோட்சம் வருமானு விசாரப்பட்டதும் நியாயமா படுறது விவேக மகாராஜாவினுடைய விசாரம். இவளுடைய வார்த்தையும் நியாயமா இருக்கு, இவளுடைய அதனாலதான் இவளுடைய வார்த்தை பசப்பு வார்த்தையா இல்ல சத்தியமான வார்த்தையான்னு என்னால தீர்மானம் பண்ண முடியாதவளாக நான் இருந்துருக்கேன்னு சுமதி சொல்ற. அப்ப ராஜா சொல்ற, பிரியே மைவம் மன்வீத்தாக, நீ இந்த மாதிரி எல்லாம் நினைக்காத, ஏன்னா விஷ்ணு பக்தின்றவ யாரு, அவ பொய்ய சொல்ல மாட்டா, சத்தியவாதினி கல்வேஷா, சத்தியத்தை தான் சொல்றவோ, எப்பவும் உண்மையே சொல்றவோ. இவோ சனக சனந்தனாதிபி மகனியா மகா தபஸ்வேதி, சனக சனந்தனாதிகள்லாம் அவெல்லாமே இவ்வளவுதான் ஆசிரியிச்சிருக்க. என்ன அர்த்தம், சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாத்தாள்னு நாலு பேர், பெருமாள் முதல்ல பிரம்மாவை படைச்ச, பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி நீ சிருஷ்டி பண்ணுப்பா, உன் மூலமா நீ லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுன்னு சொல்ல, யோ பிரம்மாணம் விதுதாதி பூர்வம் யோ வை வேதாஷ்ட பிரகிணோதி தஸ்மைன்னு பிரம்மாவை முதல்ல சிருஷ்டி பண்ணி வேதத்தையும் கொடுத்து இதோ இதெல்லாம் சொல்லி ரூல் புக்கு மாதிரி உனக்கு கொடுத்துட்டேன்,
நீ இது பிரகாரம் நீ சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லிட்டே பிரம்மாவும் சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிற பிரம்மாவனுடைய முதல் சிருஷ்டி இங்க சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதாள்னு சொல்ல நான்கு பேர்கள் தான் இவா நாலு பேரை சிருஷ்டி பண்ணி பெருமாள் என்ன பிரம்மா என்ன சொன்னேர் நீங்கள்லாம் எனக்கு மகனா பிறந்திருக்குங்கோ நீங்கள்லாமும் என்னுடைய காரியத்தை அப்பாவனுடைய காரியத்தை நீயும் பண்ணு உங்க மூலமாக இந்த படைப்பு தொழிலை மேலும் மூலம் விரிவடைய செய்கிற ஆசைப்படுகிறேன்னு பிரம்மா சொல்ற அவ நாலு பேரும் என்ன பண்ணிட்டா அப்பா எனக்கு இந்த வியாபாரம் எல்லாம் எனக்கு பிடிக்கல எனக்கு இது வாண்டாம் நாங்க நேர பெருமாள் மாத்திரம் அடைஞ்ச சுயமாகத விஞ்ஞானாள்னு சொல்றவா அவள்லாம் அவ பெருமாள் இடத்துல போய் ஆசிரியக்கிறேன் நான் எனக்கு விஷ்ணுவோட இடத்துல பக்தி பெற பகவத் பக்தி தான் எனக்கு பிரதானமாக இருந்திருக்குன்னு விஷ்ணு பக்தியோடு கூட அவ இருந்து பெருமாளையே ஆசிரியச்சிருந்து திருப்பார்கடல்ல போய் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான்னு புராணங்கள்லாம் சொல்றது இப்போ சனக சனந்தனாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கௌரவம் எதனா இப்ப விஷ்ணு பக்திக்கு வரக்கூடிய கௌரவம் எதுலன்னாக்க சனக சனந்தனாலுமே விஷ்ணு பக்தியை ஆசிரியச்சவாளாக இருந்துட்டு இருக்கச்சே அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தி போய் பொய் சொல்லுவல அவளிடத்துல போய் உனக்கு ஒரு அவிசுவாசம் ஏற்படலாமான்னு விவேக மகாராஜா கேட்கிறார் பிரியே மைவம் மன்வீதாக சத்யவாதினி கல்வேஷா சனக சனந்தனாதிபிகி மகனீயா மகாதபஸ்வினி ஸ்ரத்தஸ்வச்சைதத் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் அத கேளு நிர்ஜரீபிரபி நித்ய துர்லபே ஜாத்து காஞ்சிதிக ஜாத கௌதுகா லப்ஸ்யசே லலித கங்க லலித காங்கிணி ஸ்வயம் மத்பிரியாத்வமனகம் மனோரதம் தேவஸ்திரீக்கெல்லாம் பல பேரை விரும்பி பெறுகின்றான்னு சொல்ற அதாவது நிர்ஜர ஸ்திரீயா நிர்ஜரீபிரபி நித்ய துர்லபேன்னு சொல்ற இப்போ எத்தனையோ பேர் யாகம் பண்ற யாகம் பண்ணாக்க அதனால அவளுக்கு இந்திர பதவி வருது வருண பதவி வருது இப்படி தேவதா இந்த சொர்க்கத்துக்கு போறதுன்ற ஒரு நிலை ஏற்படுறது யாகம் பண்ணினதுனால இந்த ஜீவாத்மா தேவ சரீரத்தை பெறுகிறான் தேவனாக ஆகிறான் அப்ப தேவ ஸ்திரீக்கள்லாம் இப்படிப்பட்டவன் வரானேன்னு சொல்லி இவனையே எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கா இதே மாதிரி யுத்த பூமியில ராஜாக்கள்லாம் வீர மரணம் அடைகிறான் அவளுக்கும் சொர்க்கம் வருது அவள்லாம் வரச்சேயும் அவளையும் எதிர்நோக்கி தேவலோகத்துல இருக்கிற ஸ்திரீக்கள்லாம் இருந்துட்டு இருக்கா அவ இப்போ மகாமோகன் காமன் குரோதன் இப்படி எத்தனையோ பேர்லாம் வந்து இப்ப மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடந்த யுத்தத்துல அவள்லாம் மரணம் அடைஞ்சிட்டா அவள்லாம் கூட அவளையும் எதிர்நோக்கி தான் இருக்கா இந்த தேவதா ஸ்திரீகள் ஆனா அவனா தேவலோகத்துக்கு போவா அந்த தேவ ஸ்திரீகளோட அனுபவம் இருக்கலாம் என்ன அவளால அடைய முடியாது அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம் இப்ப யார் வீர மரணம் அடைகிறாளோ அவதான் சொர்க்க பூமிக்கு போவா இதே புருஷன் என்ன பண்ணிருக்கான்னாக்க பத்தியோகம் பண்ணினத்துனால இது அவாந்தர புருஷார்த்தம் இடையில வரக்கூடிய புருஷார்த்தம் சொர்க்கம்ன்றது இவ சொர்க்கத்துக்கு போக மாட்டா தேவதா ஸ்திரீக்கள்லாம் இவனை எதிர்நோக்கி இருக்க முடியாது இது ஒரு சத்தியமான விஷயம் இது அதோட சொர்க்காதி பலம் வரக்கூடிய கர்மாக்களை பண்ணிருந்தாலும் கூட அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்க செய்ய பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லிதான் அவ அனுஷ்டிச்சிருப்பாளே தவிர சொர்க்கரூபமான பலத்தை நாம் அடையணும் அதுக்கப்புறம் மோட்சம் வரணும்னு அப்படி அவ பண்ணிருக்க மாட்டான் இந்த நிலையில அவளுக்கு நிச்சயம் தேவதா ஸ்திரீகளுடைய சங்கம்ன்றது ஏற்பட போறது இல்ல நிர்ஜரீபிரபி நித்ய துர்லபே அவளால கூட அடைய முடியாதவராக இருந்துருக்கவ
ஜாது காசி திக ஜாத கௌதுகா. அதோட மாத்திரமில்ல, இந்த புருஷனையோ என்னையோ அவளால் நிச்சயம் பெற முடியாது. இப்படிப்பட்டவருடைய க்ஷேமத்துல ஒரு ஆசையோடு இருந்துட்டு இருக்கிறவா, அப்போ நீ என்னுடைய சுமதி என்னுடைய க்ஷேமத்தையே தான் நீ எப்பவும் விரும்புகிற வகையாக இருந்துட்டு இருக்க, உன்னுடைய மனோரத்தம் எப்பவுமே பொய்யாக ஆகாது, நீ எனக்கு எல்லாமே க்ஷேமந்தான் உண்டாகும். ஆகையால விஷ்ணு பக்தி சொல்றது ஒரு சமயத்திலையும் பொய்யாகாது. லப்சசே லலித காங்கிணி ஸ்வயம் மத்ரியாத்வம் அனகம் மனோரதம், உன்னுடைய தோஷமில்லாத மனோரதத்தை அது பூர்த்தி பண்ணி அது நடக்க போறதுன்றது சித்தம்தான். அதை பத்தி விசாரப்பட வேண்டாம். இங்க சொன்ன விஷ்ணு பக்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உபச்சந்தனமான வார்த்தை இல்லை, பசப்பு வார்த்தை இல்லை, இது சத்தியமான வார்த்தைன்னு ராஜா சொல்ற. மகான் கல் வேஷ பிரசாதா சகதர்மச்சாரிணி விஷயே மகாராஜஸ்க. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, சுமதி இப்படி சொன்ன உடனே, அது மகாராஜா சொன்ன உடனே சுமதி சொல்றா, என் விஷயத்துல மகாராஜாவின் அனுகிரகம் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்றேன். சுமதி விஷயத்துல இப்ப மகாராஜாவுடைய அனுகிரகம் என்ன இருந்துட்டு இருக்கு, விவேகனுடைய அனுகிரகம் இருக்குன்னா, லப்சே லலித காங்கிணி ஸ்வயம் மத்ரியாத்வம் அனகம் மனோரதம்னு சொல்லியிருக்க. இவளை பார்த்து லலித காங்கிணி என்பதாக சொல்லி சொல்ற, என்னுடைய நல்லைய நன்மையே விரும்புபவளாக இருந்திருக்கிறவள் நீ என்று சுமதிய சொன்ன வார்த்தை. உன்னுடைய மனோரதம் பூர்த்தியாகும்னாக்க எனக்கு க்ஷேமம் உண்டா, வந்தாக்க உனக்கு சந்தோஷம், இதுதான் உன்னுடைய மனோரதம். இப்படி என்ன புகழ்ந்து ராஜா சொல்றேன்னு சொன்னாக்க எனக்கு எவ்வளவு பாக்கியம்னு சுமதி சொல்ற. சாதாரணமா புருஷாலெல்லாம் தங்களுடைய மனைவிகளை அதிகமா பாராட்ட மாட்டா. பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாக பரோட்சே மித்ரபாந்தவாக ஆச்சாரியால நிறைய ஸ்தோத்திரம் பண்ணும். நமக்கு நல்லதை சொல்லி கொடுக்குற ஆச்சாரியாலா இருந்தாள்னாக்க அவளுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஏகாட்சர பிரதாத்தாவாக ஒரு எழுத்து சொல்லி கொடுக்குறவளா இருந்தா கூட அவளிடத்துல நாம கிருதஜ்ஞத்தையோட இருந்துட்டு சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு எல்லாம் கிடைச்சிருக்குன்னு அவ சொல்லி சொல்லிட்டு இருக்கணும். ஆகையால ஆச்சாரியால நேரவே ஸ்தோத்திரம் பண்றதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னும் கேட்டா நேர ஸ்தோத்திரம் பண்ணணும். பரோட்சே மித்ரபாந்தவாக தன்னுடைய நண்பன் தன்னுடைய பந்துக்கள் உறவினர்கள் அவெல்லாமும் நமக்கு நிறைய சகாரம்லாம் பண்ணியிருப்பா, அவளை நேர ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது பரோட்சத்துல. என்னக்க நேர சொன்னா அவளுக்கு ஒரு கர்வம் வந்துடும், அந்த மாதிரி இல்லாதபடிக்கு அடுத்தடுத்து இருக்க மீது போய் அவளால தான் எனக்கு வந்ததுன்னு சொல்லி சொல்லிக்கணும். இப்படி சொல்ற. சரி, பையன் விஷயத்துல மனைவி விஷயத்துல என்னன்னா பிரத்யட்சத்திலேயோ பரோட்சத்திலேயோ எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதை எல்லாரும் ஏத்துப்பாள. ஒரு தலியை பண்ணி போடுறா, நன்னா சாதம் பண்ணி போடுறா, இன்னைக்கு நன்னா இருக்கு, கரை முதல்ல நன்னா இருக்கு, குழம்பு நன்னா இருக்கு, சாதம் நன்னா இருக்கு, பட்சணம் நன்னா இருக்கு, இது நன்னா இருக்குன்னு சொல்லி சாட்டமானாக்கா அவளுக்கு பண்றவாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோ என்ன. ஆனா சாஸ்திரம் சொல்றோம், நீ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவ கடமையை செய்யறா. அதுல என்ன இந்த இடத்துல ஒரு சூக்ஷமான விஷயம் என்னன்னு கேட்டா, அவள நேர அவ கடமையை செய்யறா, அதுல நாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம்னாக்க எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடும். எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுத்துனாக்க கடமைய ஒழுங்கா செய்ய முடியாத போயிடும். ஆகையாலதான் இதை பத்தி ஒன்னும் சொல்ல வேணான்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப இந்த இடத்துல ராஜா வந்து சுமதிய நேரடியாவே ஸ்தோத்திரம் பண்ணும். இப்ப நேரடியாவே ஸ்தோத்திரம் பண்ணச்சே சுமதியின் இடத்துல எவ்வளவு விசுவாசம் இருக்குன்றதுதான் பார்க்கணும் ராஜாக்கு. அவளை நேரடியா ஸ்தோத்திரம் பண்ணாலும் கூட அவ எந்த சமயத்திலையும் தன்னுடைய கடமைய மீறமாட்டா, அப்படிப்பட்டவள் சுமதின்ற ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்துக்கு பாத்திரமாறதுன்றது இருக்க இது பெரிய விஷயம். அததான் சுமதி இங்க கொண்டாடுறான்.
மகான் கல்வேஷ பிரசாதா சகதர்மச்சரணி விஷயே தாரிணி விஷயே மகாராஜஸ்ய என்பதாக இப்படி சுமதி சொன்ன பிற்பாடு ராஜா இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்றார். இதுக்கு மேல ரொம்ப நாள் ரொம்ப இதுக்காக இந்த முக்தியை அடைவதற்கு உண்டான சாதனமாக இருக்கக்கூடிய பக்தியோகம் பண்ணி புருஷனை இந்த நிலைக்கு கொண்டு வரத்துக்காக நான் எவ்வளவோ சிரமப்பட்டிருக்கேன்னு நானே இருந்தா கூட இதுக்கு மேல ஒரு நல்ல வார்த்தை ஒரு சந்தோஷ சமாச்சாரம் உனக்கு சொல்ல போறேன் என்று அடுத்து ஆரம்பிக்கிற அந்த சந்தோஷ சமாச்சாரம் என்னன்றத அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இன்றைய உபன்யாசத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அவசாதம்னு சொல்றது. சந்தோஷம் வந்துடுத்தோன்னா எகிரி குரு குறிச்சுண்டு கண்மண் தெரியலாம் தெரியாமல் நாம அதை வெளிப்படுத்தக்கூடாது நடந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி துக்கம் வந்துடுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஒடுங்கி ஒண்ணுமே இல்லாத உட்காந்துடவும் கூடாது. இது துக்கமும் நிலையற்றது. ஒரு நாள் இல்லைன்னா இந்த துக்கம் போய் நமக்கு சந்தோஷம் வரதான் போறோன்ற ஒரு தைரியத்தோடு இருக்கணும். சந்தோஷம் வரச்சேயும் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கிற சந்தோஷம் இருந்துட்டு இருக்க இது எப்பவும் இருக்கும்னு தெரியாது எவ்வளவு நாள் இருக்குமோ தெரியாதுன்னு அதுலேயும் ஒரு பயத்தோட நம்ம இருக்கணும். இது சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் அதை ரொம்ப வெளிப்படுத்தக்கூடாதுன்றது முதல் விஷயம். அதுலேயும் சந்தோஷத்தை நாம உள்ளடக்கின்றதும் இருக்கணுமே தவிர இந்த சந்தோஷம் நமக்கு சந்தோஷன்றது என்ன நாம நினைச்ச காரியம் நடைபெறது தான் சந்தோஷன்றது. நினைச்ச காரியம் நடைபெறதுன்ற ஒண்ணு இது இஷ்ட பிராப்தி தானே சந்தோஷம்னு சொல்றோம். அது வந்துடுத்துனா அதுக்காக கர்வப்படக்கூடாதுன்றத முதல்ல சொல்லி தெரிவிக்கிறார் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் நாம செய்யற காரியத்தை எதெல்லாம் நம்மளுடைய கர்த்தவியம் செய்ய வேண்டிய கடமைன்ற முறையில நாம செய்யறோமோ அதனால நமக்கு நல்ல பலன்தான் வருமே தவிர ஒரு நாளும் நமக்கு கெட்டது வராது. அதை நாம தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான் திடீர் திடீர்னு சில சில கஷ்டங்கள்லாம் வரும். இந்த கஷ்டத்தை பார்த்த உடனே ஒரு கோபம் பட்டு மீதி பேரை கடிந்து அதுல வாய கொட்டிட்டு வார்த்தையை சொல்லிடுறதுனால ஒரு லாபமும் வரப்போறது இல்லை. சரி, இந்த கஷ்டம் வர்றதை காட்டிலும் நமக்கு நல்லது வரப்போறது நல்ல போறது வரப்போறதுன்னு நினைச்சுண்டு அந்த வரப்போறத சந்தோஷத்தை நினைச்சுண்டு நாம இருந்தோமானாலே இப்ப இருக்கிற கஷ்டம் நமக்கு வெளியில தெரியாது. ஆகையால நாம அதையும் நடந்துக்கணும். லோகத்துல சிரமங்கள்லாம் ஏற்படுறது. இந்த சிரமங்கள் ஏற்படுறதுன்றது இதனால யாருக்கு என்ன லாபம்னாக்க யாருக்கும் ஒரு லாபமும் இல்லை. ஆனா நாம குழந்தைகள் விளையாடுறத சந்தோஷப்பட்டு அந்த விளையாட்டை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நாமளும் நடந்துக்கணும். அதை சீண்டி சந்தோஷப்படுறத காட்டிலும் அது விளையாடுற விளையாட்டை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் நாமளும் பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கிற வஸ்துக்களை கொண்டு நமக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷத்தை நினைச்சுண்டு பெருமாளிடத்துல கிருதஜ்ஞத்தையோட இருக்கணுமே தவிர நமக்கு வந்திருக்கிற கஷ்டத்தையே நினைச்சுண்டு பெருமாளை நிந்திக்க கூடாது கர்மாவை நிந்திக்க கூடாது. இதெல்லாம் தான் இந்த இடத்துல இன்னைய தினத்துல உபன்யாசத்துல நாம தெரிவிச்சது. இது உபன்யாசம் பண்றவாளுக்கும் சுலபமா இருக்கும் கேட்கறதுக்கும் சுலபமா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா அவாளுக்குன்னு வரைச்சு அந்த அனுபவம்னு வரைச்சு அது எவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியும். இருந்தாலும் கூட ஒரு விவேகத்தோட நாம நடந்துட்டோம்னாக்க ஓரளவுக்கு இதையும் கடந்து போகலாம் என்பதுதான். நமக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்க போறது பெருமாள் நமக்கு நல்லது கொடுக்கறதுக்காகவே தான் இருக்கேன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருக்கணும். அந்த எண்ணத்தை பெருமாள் நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.